இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிடாதையும் என்னிடம் இருந்து அகன்று விடாதையும் ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய வாரும் என்று ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற ஒரு குரலொளி. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான செய்தி, மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்காகவே வந்தார். அதாவது மானிட மகன் பணிவிடை பெறுவதற்கல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தார் என்று ஆண்டவர் தெல்ல தெளிவாக இன்றைய வாசகத்தில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் இந்த உலகிலே பிறருக்கு பணிவிடை செய்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணகக் கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டு செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவார்த்தைகள் 18-20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்தும் சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையாம், என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உன் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீ. ஆண்டவரே, உமது பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையில் நின்றும்
என்னை துன்புறுத்துவோரின் கையின் என்றும் என்னை விடுவித்த அருளும் ஆண்டவரே உமது வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எல் 20 இறை வசனங்கள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கின்றோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கின்றார். மானிட மகன் தொண்டு ஏற்க அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தார் என்ற பின்னணியிலே இன்று ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன்.
அன்புக்குரியவர்களே, ஹங்கேரி நாட்டை ஆட்சி செய்த எலிசபெத் என்ற அரசி, அவளுக்கு தலையில் பொன் கிரீடத்தை சூடினார்கள். அந்த பொன் கிரீடத்தை தலையில் சூடினவுன்ன நேரடியாக அவள் வந்தது எங்கே அப்படின்னா ஆலயத்திற்கு. ஆலயத்தில் வந்து நான் ஆண்டவரை வணங்க வேண்டும், அவருக்கு முன்னாடி நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கூட இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு தலையில் அந்த பொன் கிரீடத்தோடு கோவிலுக்குள்ளே நுழைய முற்படும் பொழுது டக்குன்னு இவங்க எல்லாரையும் நிப்பாட்டுறாங்க. இந்த அரசி, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தலையில் இருக்கிற அந்த பொன் கிரீடத்தை கலட்டி பக்கத்தில் இருக்கிற ஆட்களிடம் கொடுத்தார்கள். சுற்றி இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, ஏன் கோவிலுக்குள்ளார போகும்பொழுது இந்த தலையில் இருக்கிற பொன் கிரீடத்தை அகற்றி விட்டீர்கள், என்ன காரணம்? அப்போ இவர்கள் சொன்னார்கள், உள்ளே என் ஆண்டவர் முள் கிரீடத்தோடு இருக்கிறப்ப நான் எப்படி அவரை சந்திப்பதற்கு பொன் கிரீடத்தோடு போக முடியும்? அப்போ முள் கிரீடத்திற்கு முன்பாக இந்த பொன் கிரீடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த கிரீடத்தை பக்கத்திலே கொடுத்தார்கள். அந்த அரசியிடம் காணப்பட்டது என்னவென்றால் தாழ்ச்சி. ஆண்டவருக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள். அப்போ அந்த தேசத்தை ஆளுவதற்கு அந்த தாழ்ச்சியோடு பிறருக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு முன் மாதிரியை எனக்கு வைத்திருக்கின்றார், அதை பின்பற்றி உலகத்திலே எனக்கிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நான் தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற ஒரு பின்னணியிலே இந்த அரசி செய்த செயல் அங்கே அமைந்தது. பிரியமானவர்களே, இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அருமையான செய்தி இதுதான், பணிவிடை செய்ய வேண்டும். இயேசுவை பின்பற்றுகின்ற நாம், இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம், பணிவிடை செய்கின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு பிறருக்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, பணிவிடை செய்கிறதுனாக்கா எப்படி எப்படியெல்லாம் பணிவிடை செய்வது? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகின்றேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த காரியம் என்னவென்றால், சமுதாயத்திலே நிலவிய தீமைகளை சுட்டி காண்பித்தார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே சமுதாயத்தில் எந்தெந்த தீமைகள் இருந்ததோ அதையெல்லாம் சுட்டி காண்பித்தார். அதிலே மூழ்கி போனவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தார். அவர் இதன் வழியாக இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் தீமைக்குள்ளே மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு தெய்வம் அவர் யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஒரு பெரியவர் கையில் கண்ணாடி வச்சிருக்கிறார், முகம் பார்க்குற கண்ணாடி, அதை எடுத்து அடிக்கடி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பேரன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், என்னடா அது, தாத்தா கண்ணாடியை எடுத்து பார்க்குறாரு வைக்கிறாரு பார்க்குறாரு வைக்கிறாரு, அது என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த தாத்தா கிட்ட அந்த பேரன் கேட்டான், தாத்தா அடிக்கடி இந்த கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள் முகத்தை பார்த்தா உங்கள் முகம் தெரிய போகுது, என் முகத்தை பார்த்தா அந்த கண்ணாடி என் முகத்தை காட்ட போகுது, இதில் என்ன இருக்குது பெரிய விஷயம், சாதாரண ஒரு கண்ணாடி தானே அப்படின்னா. அப்போ அந்த தாத்தா சொன்னார், பேரா உன் கண்ணுக்கு இது சாதாரண கண்ணாடியாக தெரிகின்றது, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க தாத்தா அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், பேரா இந்த கண்ணாடி சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் முதல் காரியம் இந்த கண்ணாடியை எடுத்து என் முகத்தை பார்க்குறப்ப என் முகத்தில் என்னென்ன கரை இருக்கின்றது, ஒருவேளை கரை படிந்த முகத்தோட இந்த கண்ணாடி எடுத்து இப்படியே நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த கண்ணாடி எனக்குள்ளே இருக்கிற அந்த கரையை கூட்டி காண்பிப்பதில்லை, குறைத்து காண்பிப்பதில்லை, எப்படி எந்த அளவுக்கு கரை இருக்குதோ அதை மட்டும்தான் அந்த கண்ணாடி காண்பிக்கின்றது, எக்ஸ்ட்ரா சொல்லி காமிக்கிறது கிடையாது, உன்கிட்ட இவ்வளோ இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டி குறைத்து சொல்வது கிடையாது, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அந்த உண்மையை சொல்லுது இந்த கண்ணாடி. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த கண்ணாடி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கின்றது. என்னவென்றால், நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களிடம் ஒரு சில குறைபாடுகளை காண்பொழுது எந்த குறைபாடு இருக்குதோ அதை கூட்டி சொல்லக்கூடாது, அதை குறைத்து சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி என்ன குறைபாடு இருக்குதோ அதை அப்படியே சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதை தான் செய்தார், கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை, யாரிடம் என்ன தீமைகள் இருந்ததோ அதை சுட்டி காண்பித்தார், அதை அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதத்திலே உதவி செய்தார். இது முதல் காரியம்.
ரெண்டாவது, இந்த கண்ணாடி கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னாக்கா, அன்புக்குரியவர்களே, இந்த முதல் காரியத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஃபாதர் பியோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சகோதரி பாவசிங்கத்தனை செய்வதற்காக ஃபாதர் பியோவை தேடி வரார். அவருடைய கணவருக்கு ரெண்டு கண்ணும் இடையில குருடாக போய்விட்டது, பார்வையற்றவர். அப்போ பாவசிங்கத்தனை செஞ்சுட்டு இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் இடையில பார்வையை இழந்து விட்டார், அவருக்காக கொஞ்சம் ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு. அப்போ ஃபாதர் பியோ கேட்டிருக்கிறார், உன்னுடைய வீட்டுக்காரர் 14 வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பாவை கம்பியால் அடித்தார். இதுவரைக்கும் அவர் பாவசிங்கத்தனத்தில் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. நீ வேணா போய் வீட்டில் கேட்டுப்பார், எப்போ அவர் பாவசிங்கத்தனம் செய்கிறாரோ அப்போ உன் வீட்டுக்காருக்கு ஆண்டவர் பார்வை கொடுப்பார். இந்த அம்மா நேராக வீட்டுக்கு ஓடி இருக்கிறாங்க. வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, ஏங்க 14 வயசில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? அப்போ அவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு, 14 வயசில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு தகராறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? கோபத்தில் இரும்பு கம்பி எடுத்து அவர் தலையில் ஓங்கி அடித்தேன். இதை நினச்சி நீங்கள் வருந்திருக்கீங்களா? இதுக்காக பாவசிங்கத்தனம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுவரைக்கும் நான் பண்ணலை. ஃபாதர் பியோ உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், எப்போ இதை நீங்கள் பாவ அறிக்கை செய்கின்றீர்களோ அப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு கண் பார்வை கொடுப்பாரா? இவர் கண்ணீர் விட்டு அழுது அடுத்த நாள் இதே ஃபாதர் பியோ விட்ட போகிறார். முட்டி போட்டு தான் செய்த அந்த காரியத்திற்காக அவர் பாவசிங்கித்தனம் செய்கின்றார். செஞ்சிட்டு மனசெல்லாம் ஒரு சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு படுக்கிறாரு, காலையில் எந்திரிக்கிறப்ப இவருக்கு ரெண்டு பார்வையும் தெரிய வந்து விட்டது. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருவரிடம் என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அதை அப்படியே சொல்லி அவரை பாவசிங்கித்தனம் செய்ய வைத்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக யார் இருந்தால் என்றால் ஃபாதர் பியோ. இவர் யாருடைய அடிச்சுவடை பின்பற்றியவர்? இயேசுவுடைய அடிச்சுவடை பின்பற்றியவர். அப்போ பணிவிடை செய்வது என்றால் ஒருவரிடம் இருக்கின்ற குறையை சுட்டி காண்பித்து அவரை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை பணிவிடை செய்கின்றதற்கு நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். அதை இவர் தெளிவாக செய்திருக்கின்றார். இந்த கண்ணாடிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறப்ப தான் நம்ம குறை சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. ஒருவேளை அந்த கண்ணாடியை விட்டு அந்தாண்ட போயிட்டாலோ இந்தாண்ட போயிட்டாலோ அந்த குறையை அந்த கண்ணாடி நமக்கு சுட்டி காண்பிப்பது கிடையாது. இப்போ ரெண்டாவது பாடம் இந்த கண்ணாடிக்கிட்டே நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய குறையை நாம் சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற விஷயம், புறணி பேசுறது, இதெல்லாம் அந்த கண்ணாடி செய்கிறது கிடையாது. அப்போ ரெண்டாவது பாடம் அந்த கண்ணாடிக்கிட்டேருந்து கற்றுக்கிறது இதுதான். இதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிய ஒருவர் யார் அப்படின்னா, புனித பிலிப்பு நேரி. இயேசுடைய அடிச்சுவடை பின்பற்றிய இன்னொரு புனிதர். ஒரு அம்மா இவரை தேடி வருது. எதுக்காக அப்படின்னா, வீட்டில் வந்து அந்த அம்மாவுக்கு புறணி பேசுறது ஜாஸ்தி. வீட்டுக்காரையே வீட்டில் இருக்கும்போது உங்களை மாதிரி இருக்குதான்னு சொல்லி பேசுகிற அந்த அம்மா, வெளியில் போனதுக்கப்புறம் வீட்டுக்காரரை கண்ணாப்பண்ணா திட்டுறது. இப்படி போய்கிட்டு இருந்த குடும்பம் இன்னும் நேரடியாகவே பார்த்து திட்டுறது. அந்த ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்க முன்னாடி நல்லா பேசிட்டு அவங்கள முன்னாடி விட்டு அதுவரை பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண். இந்த பெண் புனித பிலிப்பு நேரியை சந்திக்க வராங்க. வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, என் நாக்கு வச்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஒரு சில பேருக்கு எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்பார்கள். அப்படி தான் டாக்டர்கிட்ட தன்னுடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு ஒருத்தர் போயிருக்கார். அவருக்கு அந்த ஒய்ஃபுக்கு ஒரு பல்லு சொத்தை. டாக்டர்கிட்ட போனால் அவர் செக் பண்ணி சொல்லியிருக்காரு, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பல்லு சொத்தையாக இருக்குது, அதை பிடுங்கணும், பிடுங்கிறதுக்கு 500 ரூபா ஆகும் அப்படின்ட்டுருக்கார். இவர் 2000 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கார். அவர் அது அப்படி அசந்து போயிட்டார். என்ன சார், ஒரு பல்லுக்கு 500 ரூபா தானே, நீங்கள் என்ன 2000 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க? அப்படியே சேர்த்து அவள் நாக்கையும் பிடுங்குங்க, அவள் பேசுகிற பேச்சினால் தாங்க முடியல அப்படின்ட்டுருக்கார். பிரியமானவர்களே, இந்த அம்மா புனித பிலிப்பு நேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் நாக்கை வச்சுக்கிட்டனால சும்மா இருக்க முடியல, நான் அடிக்கடி ஏதாவது பேசிடுறேன். அவங்க நேரில் இருக்கும் பொழுது ஒன்று பேசுகிறேன், பின்னாடி விட்டு இன்னொரு விஷயத்தை நான் பேசிடுறேன், புறணி பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இவர் சொன்னாரான், உன் வீட்டில் போய் தலையணை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டுருக்கார். தலைக்கு வச்சு படுக்கிற தலையணையை கொண்டுட்டு வா. வர வழியில் நீ ஒன்று பண்ணணும், அது உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். என்னை பார்க்க வரதுக்குள்ளே உன் கையில் ஒரு பஞ்சு கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி பிச்சு போட்டுக்கிட்டே வா அப்படின்ட்டுருக்கார்.
நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. அந்த தலையனை எடுத்து அதில் இருக்கிற பஞ்சு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே நேராக இவரை பார்க்க வரும்பொழுது கையில் ஒரு பஞ்சு கூட இல்லை, நேராக வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ எங்கெங்கே பிச்சு போட்டி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு இருக்கார். இது அப்படியே தலையை சொரிஞ்சிருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இந்த பஞ்சு காற்றுல எங்கே போய் கிடக்குது, நான் எங்கே போய் தேடி எதை எடுக்கிறது எதை விடுறது? அப்போ தான் இவர் சொன்னாராம், அது போல தான் ஓ வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். நீ பாட்டு ஈஸியாக பேசிடலாம், ஆனால் அது எந்த இடத்துல போய் யாருக்கு எவ்வளோ பெரிய மனக்காயத்தை ஏற்படுத்துதுங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவுடன் தன்னுடைய வாழ்நாட்களில் அதோட புறணி பேசுகிற அந்த காரியத்தை விட்டு அந்த அம்மா ஒரு நல்ல நிலைக்கு வர ஆரம்பித்தார்கள். இந்த புனிதர் அவருடைய வாழ்க்கைக்கு இப்படியாக பணிவிடை செய்து நல்வழிப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கின்றார். இது ரெண்டாவது காரியம், இந்த கண்ணாடிகிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். மூன்றாவது, இந்த கண்ணாடிகிட்டேருந்து நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்கின்றோம் என்றால், இந்த கண்ணாடி எடுத்து நம்ம பார்க்குறோம், என் முகத்தில் கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருக்குது, அதை இந்த கண்ணாடி அப்படியே தெளிவாக காமிச்சிருது. அதுக்காக நான் கோபப்பட்டு என்கிட்ட இருக்கிற குறையை இது காண்பித்து விட்டது. இனிமேல் இந்த கண்ணாடி இந்த வீட்டில் இருக்கிறதான்னு போட்டு நம்ம யாராவது உடைக்கிறோமா? கிடையாது. அதை பார்த்துட்டு பத்திரமா எடுத்து மாட்டி வச்சுக்கிறோம். என் குறையை சுட்டி காண்பித்ததுனால் அந்த கண்ணாடியை நான் ஒன்றும் பண்ணுவது கிடையாது, பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்கின்றவர்கள் தப்பு செய்கிறப்ப அவர்கள் குறையை சுட்டி காண்பிக்கும் பொழுது அந்த குறையை சுட்டி காண்பிக்கப்பட்ட நபர்கள் யார் தன்னை குறையை சுட்டி காண்பித்தார்களோ அவர்களை குறித்து கோபப்படக்கூடாது, அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன் நல்லதுக்கு தானே அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த மூன்றாவது விஷயமாக இந்த கண்ணாடி நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. இதை இயேசுவில் பிரியமானவர்களே, அதை தான் இயேசுவுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கின்றோம். இயேசு எவ்வளவு குறையும், ஒரு பாவமும் இல்லாதவர், ஒரு குறையும் இல்லாதவர், ஆனால் சுற்றி இருக்கிற கும்பல் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. சிலுவையில் தொங்குற வரைக்கும் இயேசுவை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்ற கும்பல் ஒரு பக்கம் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் எப்படி அன்பு செய்கின்றார் என்றால், பிதாவே இவர்களை மணியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே தான் குறை சொல்ல, குறை யாரெல்லாம் தன்னை குறை சொல்கின்றார்களோ அவர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்பதை ஆண்டவரே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் பார்க்கின்றோம், யூதா நாட்டினர் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். எரேமியா என்ன செய்தார்? ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்கியத்தை, வார்த்தையை, ஏன்னா மக்கள் எல்லாம் அவர்கள் இஷ்டம் போல வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அப்போ நீங்கள் போகிற ரூட்டு தப்பு, இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் எரேமியா. ஆனால் அதை நினைத்து சந்தோஷப்படாமல் எல்லா மக்களும் இந்த எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். இந்த விஷயம் எரேமியாவுக்கு தெரிய வருது. அப்போ கடவுளிடம் ஒரு புலம்புகின்றார், ஆண்டவரே நீங்கள் சொல்லிதான் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு நான் உங்கள் வார்த்தை அறிவித்தேன், ஆனால் இந்த மக்கள் எனக்கு எதிராக கிளம்பி விட்டார்களே, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இறைவாக்கினருடைய புலம்பலாக இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, ஆகவே இது எல்லாத்தையும் தொகுத்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தொண்டு ஏற்று அதன்படி வாழ்வதற்காக வரவில்லை, மக்களுக்கு தொண்டு ஆற்றவே வந்தார். அப்படி தொண்டு ஆற்றும் பொழுது சுற்றி இருக்கின்றவர்கள் குறை சொன்னார்கள், அந்த குறைகளை அவர் உண்மையில் அவரிடம் இல்லை, இருந்த போதிலும் அவர்களை மனசார மன்னித்தார். ஆகவே இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம நல்ல காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும், பணிவிடை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் என்றால், இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும். மற்றவங்க குறை சொல்லுவார்கள், ஆனால் அந்த எல்லாரும் இப்படி சொல்லுவாங்களே அப்படி சொல்லுவாங்களேன்னு சொல்லி நம்ம பணிவிடை செய்கின்ற காரியத்தை ஸ்டாப் பண்ணிவிடவே கூடாது. இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் பணிவிடை செய்து கொண்டே இருந்து ஆண்டவரை அடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்காக தான் இவ்வுலகிற்கு வந்தார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யத்தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே என் கடன் பிறருக்கு பணி செய்து கிடப்பதே என்ற பின்னணியிலே நாம் பிறருக்கு உதவி செய்து
அதன் வழியாக ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக சீடர்த்திகளாக வாழ அருள் வேண்டி நம்மளுடைய விண்ணப்பங்களை விண்ணகத்தந்தை நோக்கி சமர்ப்பிப்போம். அன்பை அளவில்லாமல் பொழியும் இறைவா, தாய் திருச்சபை பரிசுத்த ஆவியின் துணையால் வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் வாழ்வில் வரும் துன்பங்களை தைரியத்துடனும் முழு அன்புடனும் ஏற்று மீட்பின் சாட்சிகளாய் திகழ தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பவரே, எம் இந்திய தாய் நாட்டினை ஆசீர்வதியும். வரப்போகும் தேர்தலில் எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடுத்து எம் தாய் நாட்டினை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களை இன்பமாக மாற்றும் இறைவா, எம் வாழ்வில் வரும் சிறு துன்பங்களைக் கண்டு துவளாமல், பிறரையும் வேதனைக்குள்ளாக்காமல், அவற்றின் வழியாக இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து எம் வாழ்வை உயர்த்துகிறார் என்பதை உணர்ந்து வாழ தெளிந்த மனநிலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பல வகை துன்பங்களால் வேதனைப்படுபவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் விரைவில் நடைந்தேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாயேற்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பார், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாயமை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். வாழ்வின் கொடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலும் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலும் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணை பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவ தலைகளில் இருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமாணி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், மின்னகமும் மன்னகமும் உமது மாற்றியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே போசன்னா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணம் ஏறவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திருஅவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும், இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து உமது இறை ஆசிரியை வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு சன்னிதானத்தில் இணைத்து மன்றாடுகின்றோம். எத்தேவைகள் நடந்தேற வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்களோ அத்தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இவர்கள் ஒவ்வொருவரும் நீரே உம்முடைய அருள் ஆசியால் நிரப்பி நாங்கள் அனைவரும் பணிவிடை செய்கின்றவர்களாக வாழ உம்முடைய வல்லமையை தந்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்ற பெயராக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிரளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதுவும் இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளம் அணியிறே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும்
மன்றாடு என்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பணிவிடை பிறருக்காக புரிந்து இயேசுவின் உண்மை சீடர்களாக சீடத்திகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சிந்தை நந்தழு